Exercise 12.1 question number 9. Let m matrix is given 2 by 2 order matrix xxx, x belongs to r minus 0. Let star be the binary operation, star be the matrix multiplication. Nama enna panna porona closure property, commutative property, associative property, adu mattum illama identity and also inverse property idella satisfy aavuda appdinu paaka porom. M endra ani kuduthirukanga. ஸ்டார் என்பது அணி பெருக்கல் என கொண்டு எம் ஆனது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, அது மட்டும் இல்லாமல் சமணி பண்பு, எதிர்மறை பண்பு இவற்றையெல்லாம் நிறைவு செய்தா, எம் நிறைவு செய்தான்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 mark கொஷின். இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே பார்த்து ஏற வேண்டியது தான். கிவன் தட் இதை அப்படியே பார்த்து ஏறும். அண்ட் ஸ்டார் ஆஸ் த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், கொஷினை பார்த்து தரப்பட்டுள்ளவை அப்படி எழுதிட்டு மற்றும் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார் என்பது அணி பெருக்கல் என கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. இதை கேள்வியை பார்த்து எழுதிடுறோம், கொஷினை பார்த்து எழுதிடுறோம், தமிழ் மொழியுமே பார்த்து எழுதுறோம். ஓகே, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதுறோம். அடைவு பண்பு எழுதும்போது அடைவு பண்புனா பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு எம்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பெருக்கல் தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அணி பெருக்கல்ன்றாங்க. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸு பிலாங்ஸ் டு எம்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் பிலாங்ஸ் டு எம்மாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ, அடைவு பண்பு உண்மை. ஓகே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்ம செய்யலாம். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்குவோம்? கிவன் மேட்ரிக்ஸ் பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு இருக்குது. அப்போ ஏ மேட்ரிக்ஸை அங்கே பாருங்கள், 4 elements பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஏஏஏன்னு எடுத்துக்கிறேன், உங்கள் இருப்போம் இங்கே எக்ஸ் 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 கூட எடுத்துக்கலாம். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், இது பிலாங்ஸ் டு எம். அதே மாதிரி பி மேட்ரிக்ஸும் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பிபிபின்னு எடுத்துக்கிறேன், இது பிலாங்ஸ் டு எம். ரெண்டு இதையும் மல்பை பண்ண போகிறேன். வேணும்னா உங்களுக்கு மல்பை பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸு ரெண்டு இதையும் மல்பை பண்ண போகிறேன். அப்படி மல்பை பண்ண பார்த்து எப்படி மல்பை பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபி, அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் நவம் வந்துட்டுருக்கு நேரம், ஏ இன்ட்டு பி ஏபி, அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபி, அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபி. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏபி 2ab 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 2ab. இனி இதை இதுமாரி மல்பை பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. ஏஏஏன்னு ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, பிபிபின்னு பி மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் மல்பை பண்ணால் ஏபி ஈக்குவல் டு 2ab 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 2ab. டெஃபினட்டாக இட் பிலாங்ஸ் டு எம் தான். அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? இது ஒரு பெரிய குழப்பமே இல்லை. ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்பை பண்ண எனக்கு ஏபி மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. இந்த ஏபி மேட்ரிக்ஸு பிலாங்ஸ் டு எம்னு சொல்லிட்டேன். ஸோ தமிழ் மொழி இது ரெண்டு, இதை ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே பிலாங்ஸ் டு எம் தான் மல்பை பண்ணுறோம். பிலாங்ஸ் டு எம் தான் இங்கே எழுதணும். அடைவு பண்பு உண்மை என்னென்னு எழுதுவீங்க? அடைவு பண்பு உண்மைன்னு இந்த இடத்துல எழுதுனா போதும். தமிழ் மீடியம் போய் எழுதுங்க அடைவு பண்பு உண்மை. இங்கிலீஷ் மீடியம் நம்ம என்ன எழுதலாம்? ஹென்ஸ் ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆன் எம், இல்லை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. சிம்பிளாக எழுதுங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூன்னு எழுதுங்க, இல்லை ஹென்ஸ் ஸ்டார் ஈஸியாக பைனரி ஆன் எம்னு எழுதுங்க. பெரிய குழப்பம் இல்லை. தமிழ் மீடியம் ஸ்டார் ஆனது எம்மின் ஒரு இருப்பு செயலின்னு எழுதுங்க, இல்லைன்னா அடைவு பண்பு உண்மைன்னு எழுதுங்க. ஓகே, ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் மறுபடியும் பண்ணணும் பிலாங்ஸ் டு எம். ஸோ அடைவு பண்பு உண்மை, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ, முடிஞ்சு போச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லை. பரிமாற்று விதி அப்படின்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஏபினா பிஏ, இதுதான் பரிமாற்று பண்பு. ஏபி இப்படி எடுத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் மல்பை பண்ண போகிறோம். மல்பை பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ தான் பண்ணி காட்டினேன். ஏபி 2ab 2ab, இதை மல்பை பண்ணால் 2ab 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 2ab, ஏபி கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. அதேமாரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிஏ கண்டுபிடிக்கணும். அப்போ 2ba 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 2ba, இரண்டும் ஒன்று தான். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு கிடைக்குது. ஸோ அப்போ பரிமாற்று விதி உண்மை, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு எழுத வேண்டியதான். இது பெரிய விஷயம் இல்லையே. ஏபி எடுத்துக்கிறேன்,
கொஷினில் கொடுத்துக்கிற எம் மேட்ரிக்ஸ் போல் ஏபி எடுத்துக்கினேன், ஏபி மல்டிப்ளை பண்ணேன், ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணேன், ஏபி மேட்ரிக்ஸ் கிடைக்குது, இது பிலாங்ஸ் டு எம், எம்முக்குள்ளே வரும். அதேமாதிரி பிஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ஏபி மேட்ரிக்ஸும் பிஏ மேட்ரிக்ஸும் ரெண்டுத்தையும் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு ஏறேன். அப்போ தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் காமுடேட்டிவ், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூன்னு எதுங்க, பரிமாற்று விதி உண்மை அப்படின்னு எழுதுங்க. ஸ்டார் ஆனது சேர்ப்பு விதிக்கு நிறைவு செய்கிறதுன்னு எழுதுங்க. சேர்ப்பு விதி இல்லை, ஸ்டார் ஆனது பரிமாற்று விதியை நிறைவு செய்கிறதுன்னு எழுதுங்க. இது வந்து பரிமாற்று விதி, ஸ்டார் ஆனது பரிமாற்று விதியை நிறைவு செய்கிறது, இல்லை பரிமாற்று விதி உண்மைன்னு எழுதுங்க. க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு எழுதுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லை. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு என்ன தெரியும், ஏபிசி ஏபிசி. அப்போ பாருங்கள், எப்பயுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். தமிழ் எழுதுங்க, அணிப்பெருக்கல் எப்பொழுதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும். சொல்லுங்கள், எழுதுங்க பார்ப்போம், அணிப்பெருக்கல் எப்பொழுதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும். ஏபி இந்த ஃபார்முலாவும் எழுதி வைங்க, சப்போஸ் எழுத முடியல இது எழுதி வைங்க. அணிப்பெருக்கல் எப்பொழுதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். இல்லை விரும்பலையா ஏபிசி, ஏன்னா ஏஏஏ, பினா பிபிபி மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, சினா சிசிசி. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ரெண்டு சை ரெண்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக வரும். எப்படி வரும்னா ரெண்டு சைடும் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துப்பீங்க, ஏ மேட்ரிக்ஸ் ஏஏஏ எடுத்துப்பீங்க, பி மேட்ரிக்ஸ் பிபிபின்னு எடுத்துப்பீங்க, சி மேட்ரிக்ஸ் சிசிசின்னு எடுத்துப்பீங்க. மூணுதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இந்த பக்கம் ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி ஈக்குவல் டு ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி ஈக்குவலாக தான் வரும். பெட்டர் இதை எழுதி விட்டு போங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ், அணிப்பெருக்கள் எப்போதும் சேர்ப்பு பண்பு பெற்று வரும். இல்லைனா நான் சார் நான் கண்டுபிடிச்சி தான் தீருவேன் அப்படின்னா, ஓகே ஏ மேட்ரிக்ஸ் இப்படி எடுத்துங்க, பி மேட்ரிக்ஸ் இப்படி எடுத்துங்க, சி ஈக்குவல் டு சிசிசின்னு எழுதுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரெண்டு சைடு என்ன வரும் அதை எழுதி போடுறேன், நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் இதுக்கு மார்க்கு அதிகம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்க தேவை. ஃபோர் ஏபிசி லெஃப்ட் சைடு வரும், ஃபோர் ஏபிசி, ஃபோர் ஏபிசி. அதேமாதிரி ரைட் சைடும் இதே தான் வரும், ஓகே. அதனால் இது வந்து ட்ரூன்னு எடுத்து எழுதுங்க, ஓகேவா? சரி, அதோட பெட்டர் இப்படி எழுதுறது நல்லது, அணிப்பொருட்கள் எப்பொழுதும் சேர்ப்பு பண்பு பெற்று வரும், ஓகே. அதுக்கப்புறம் சமணி பண்பு, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. நம்ம இந்த இடத்துல இ கண்டுபிடிக்க போகிறோம், இ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா இதை தெரிஞ்சு வச்சிங்க, ஏஇ ஈக்குவல் டு ஏ, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், பெரிய கஷ்டம் கிடையாது. சொல்லுங்கள் பார்ப்போம், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினதுங்க, ஏஇ ஈக்குவல் டு ஏ. இ நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், இன்னென்ன எடுத்துக்கிறோம், இ ஈக்குவல் டு இஇஇஇ. ஏன் அப்படி எடுத்தோம், கொஷினில் பாருங்கள் எக்ஸ் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இ தான் கண்டுபிடிக்க போகிறோம், இ தான் ஐடென்டிட்டி, இ தான் சம்மணி உறுப்பு, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இஇன்னு எடுத்துக்கிறோம், ஏஇ ஈக்குவல் டு ஏ. ஏவுக்கு என்ன போடுவீங்க, ஏ ஏ ஏ ஏ. இ எப்படி போடுவீங்க, நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இஇஇஇ. நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் தெரியும், டூ ஏஇ, டூ ஏஇ, டூ ஏஇ, டூ ஏஇ. ஏதாவது ஒன்று எடுத்து கம்பேர் பண்ணுங்கள், உங்கள் விருப்பம், ஏதாவது இங்கே ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து இது பண்ணுங்கள், டூ ஏஇ ஈக்குவல் டு ஏ, ஏ கேன்சல் ஆகிட்டு ஒன்று வரும். அப்போ இ என்ன கிடைக்குது, இ வந்து ஒன் பை டூ கிடைக்குது, இ வந்து ஒன் பை டூ. சூப்பர், திரும்பி வேணும்னா சொல்லட்டுமா, ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், சமணி பண்பு, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இ ஈக்குவல் டு இல்லாட்டி இ ஈக்குவல் டு இஇஇன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஸ்மால் இ தான் கண்டுபிடிக்கிறது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏஇ ஈக்குவல் டு ஏ, சமணி பண்பு, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, ஏவுக்கு பதில் ஏஏஏன்னு எடுத்துக்கிறோம், இக்கு பதில் இஇன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா தெரியும் அதை எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் மல்பே பண்ணுறோம், இப்படி கிடைக்குது. ஏதாவது ஒன்று எடுத்து கம்பேர் பண்ணுறோம், டூ ஏஇ ஈக்குவல் டு ஏ. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இ கண்டுபிடிக்கிறோம், இ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒன் பை டூன்னு கிடைக்குது. ஸோ லாஸ்டில் இந்த இடத்துல இ ஈக்குவல் டு இஇஇன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல போய் எழுதுங்க பார்ப்போம், இதுதான் கீ பாயிண்ட். இது எழுதுனா கூட மார்க் கொடுத்துருவாங்க, இ ஈக்குவல் டு இது கீ பாயிண்ட்டு, அதோட அந்த இ ஒன் பை டூ. அதுக்கப்புறம் இதில் எடுத்து எதுனா போதும், ஏஇ ஈக்குவல் டு ஏ, இன்னு நம்ம அசீவ் பண்ணுறோம், நம்மளே எடுத்துக்கிறோம் கொஷினில் கொடுத்துக்கிறது மாதிரி, இது ரெண்டுத்தையும் ஏஇஏ எடுத்துக்கிட்டு மல்பை பண்ணுறோம், இ வேல்யூ ஒன் பை டூன்னு கிடைக்குது,
இந்த 1 பை 2 எடுத்து போயிட்டு இந்த கேபிட்டல் இ ஈக்குவல் டு 1 பை 2 1 பை 2 1 பை 2 1 பை 2 னு எழுதுறோம். ஓகே, எக்ஸாமில் புரிதல் இல்லைன்னா கடைசி நேரத்தில் இது எழுதினா கூட நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், அதை நாம் வச்சுக்கோங்க. ஓகேயா, அதோட பெஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஐடென்டிட்டி, இ நம்ம எடுத்துக்கிறோம், ஏ தெரியும், இதில் அப்ளை பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், டூ ஏ ஈக்குவல் டு ஏ, இ 1 பை 2னு கிடைக்குது. இந்த இ 1 பை 2 போய் இதில் எடுத்துமே அப்ளை பண்ணுறோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. ஓகே, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, எதிர்மறை பண்பு. சரி, இங்கே ஏ இன்வர்ஸ்னால் என்னென்னு எடுத்துக்கிறேன் பாருங்கள், அதை முதல்ல புரிஞ்சிங்க. ஏ இன்வர்ஸ்னால் பி 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 பி, அதை எடுத்துக்கிறேன். இன்வர்ஸ்னால் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்னு தெரியும். ஏன்னா எப்படி எழுதுவேன், ஏஏன்னு எழுதுவேன். ஏ இன்வர்ஸ்னால் என்னென்னு எடுத்துக்கிறேன் நான், பிபிபின்னு எடுத்துக்கிறேன். இனா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், போன ப்ராப்பர்ட்டியில் 1 பை 2 1 பை 2 1 பை 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் மல்பே பண்ண என்ன வரும், ரெண்டு மேட்ரிஸும் ஏஏஏ பிபி பிபி மல்பே பண்ணால் 2AB 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 2AB. ஏதாவது ஒன்று எடுத்து கம்பேர் பண்ணுங்கள், 2AE 2AB 2AB ஈக்குவல் டு 1 பை 2. அப்போ இதிலருந்து நம்ம எய்ம் வந்து பி கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிங்க, இது 2AB ஈக்குவல் டு 1 பை 2, பி ஈக்குவல் டு 1 பை 4A. இந்த 1 பை 4A போய்ட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள், பெரிய குழப்பம் இல்லை. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க, நல்லது தான் உங்களுக்கு. இது மாதிரி எந்த மாதிரி கொஷின் வந்தாலும் உங்களால் எழுத முடியும். ஏ இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ இன்வர்ஸை நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துங்க, பிபிபிபின்னு எடுத்துக்கிறேன். கொஷினில் எம் வந்து ஒரே லெட்டர் ஆகுது, எக்ஸ் 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 எக்ஸ்னு இருக்குது, அந்த அடிப்படையில் இது பிபிபின்னு எடுத்துக்கிறேன். நம்ம எய்ம் லாஸ்ட்டில் பி கண்டுபிடிச்சிட்டு இதில் அப்ளை பண்ணோம். ஃபார்முலா, எதிர்மறை பண்பு, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டினா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் இ. இங்கே ஏ என்னென்னு தெரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஏ ஏ ஏ ஏ இன்வர்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், பி 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 இனா போன ப்ராப்பர்ட்டியில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாண, அதாவது ஐடென்டிட்டி என்னது, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, சமணி பண்பு. 1 பை 2 1 பை 2 1 பை 2 1 பை 2, இது ரெண்டுத்தையும் மல்பே பண்ணுங்கள், 2AB 2AB 2AB. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 2AB ஈக்குவல் 1 பை 2 எடுத்துங்க, பி கண்டுபிடிங்க, 1 பை 4A கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 1 பை 4A இங்கே போய் அப்ளை பண்ணும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை 4A 1 பை 4A 1 பை 4A 1 பை 4A, இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை 4A 1 பை 4A 1 பை 4A 1 பை 4A, இதுதான் கீ ஆன்சர். இது ஏதனாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் 2 மார்க் கொஷின் ஒன்று தனித்தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ இன்வர்ஸ் தனியாகவோ இ தனியாகவோ ஐடென்டிட்டி எலமெண்ட் கேட்கறதோ இது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதோ கேட்பாங்க. அப்போ இதை தெரிஞ்சு வச்சிங்க, புரிஞ்சு வச்சிங்க, ஈஸியாக கான்செப்டோட படிங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏ இன்வர்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, எதிர்மறை பண்பு. இதில் நம்ம ஏவையும் ஏ இன்வர்ஸும் அப்ளை பண்ணிடுறோம். இ 1 பை 2 1 பை 2 1 பை 2 1 பை 2, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, அதாவது சமணி பண்பு, போன பண்புலேருந்து பார்த்து எழுதுறோம். இதை மல்பை பண்ணிட்டு பி கண்டுபிடிச்சிடும், பி கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பி வேல்யூ எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். இதுதான் ஏ இன்வர்ஸ்னு எடுத்து எழுதுறோம், அவ்வளோதான், ஃபுல் மார்க் கிடைக்கும். தேங்க்யூ.